ஓம் ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிய பிரச்ச ராகவ கேதுவே நம. குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது ராசிகளுடைய பஞ்சபூத தத்துவங்கள், அதாவது நெருப்பு, நிலம், காற்று, நீர். நெருப்பு, நிலம், காற்று, நீர் ராசிகளுக்கும் அதை பொறுத்திருக்கிறாங்க. அதை பார்த்தீங்கன்னாக்கா நெருப்பு, நிலம், காற்று, நீர். இந்த வீடியோ பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறது பஞ்சபூத தத்துவங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதில் நெருப்பு, நிலம், காற்று, நீர், ஆகாயம், இதுதான் பஞ்சபூதங்கள். இதில் நெருப்பு, நிலம், காற்று, நீர் இதுக்கு மட்டும் ராசிகளுக்கு இடம் கொடுத்துருக்குறாங்க. ஆகாயம் மட்டும் ராசிகளை குறிப்பிடப்படலை. காரணம், ஆகாயத்தில் தான் எத்தனையும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தின்படி நம்ம முன்னோர்கள் அதை வகுத்திருக்கிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா நெருப்பு தத்துவத்தை குறிக்கும் ராசிகள், நில தத்துவத்தை குறிக்கும் ராசிகள், காற்று தத்துவத்தை குறிக்கும் ராசிகள், நீர் தத்துவத்தை குறிக்கும் ராசிகளை பற்றி தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். அதாவது காலபுஷ தத்துவப்படி மேஷ ராசி நெருப்பில் ஆரம்பிக்கும். மேஷத்தில் நெருப்புன்னு நம்ம எழுதிக்கணும். ரிஷபத்தில் நிலம், மிதுனம் காற்று, கடகத்தில் நீர். இது மாதிரி அதே போல் சிம்மம் நெருப்பு, கன்னி நிலம், துலாம் காற்று, விருச்சிகம் நீர். அதே போல் மீண்டும் தனுசு ராசி நெருப்பு, மகரம் நிலம், கும்பம் காற்று, மீனம் நீர். இப்போ இங்கே நெருப்பு, நிலம், காற்று, நீர் இந்த தத்துவப்படி மேஷத்துக்கு குறிக்கக்கூடியது நெருப்பு. எப்படி அந்த மேஷ அதிபதி செவ்வாய் காட்டு தீ போல அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த நெருப்பு அது பத்துச்சுன்னா என்ன, எப்படி எப்படி இருக்கும் அந்த பஞ்சபூத தத்துவப்படி நெருப்பு, அது செவ்வாய் கோபம். ஆகினால அந்த கோபம் இந்த நெருப்பு இந்த தத்துவ அடிப்படையில் தான் அந்த நெருப்பு அந்த ராசிக்கு இடம்பெறுது. அதுக்கப்புறம் நிலம், ரிஷப ராசியோட உருவம் பார்த்தீங்கன்னா நந்தி, அது பார்த்தா பொறுத்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அந்த உருவம் பொறுத்து இது பூமியில் பொறுத்து இருக்கக்கூடிய, அதனால தான் இந்த நிலம் அப்படின்ற தத்துவத்தை ரிஷபத்துக்கு கொடுத்துருக்குறாங்க. புதன் வந்து தகவல் தொடர்பு, காற்று, காற்று வழியாக சொல்லக்கூடிய செய்திகள், தகவல் தொடர்பு அப்படி நாம் எடுத்துக்கும் பொழுது அந்த புதனுக்கு அந்த காற்று மிக பொருத்தமாக நம்ம முன்னோர்கள் கொடுத்துருக்குறாங்க. கடகம் நீர், அன்பு, நீர், கண்ணீர், இந்த அன்பு, கருணை, வெள்ளம், உள்ளம் அப்படின்ற மாதிரி அந்த நீர் தத்துவத்தை இந்த கடகத்துக்கு கொடுத்துருக்காங்க. அந்த உருவம் பார்த்தீங்கன்னா கடகராசின் உருவம் கூட பார்த்தீங்கன்னா நண்டு, நண்டு அந்த நீரில் தானே இருக்கும். ஸோ அந்த உருவத்தை நம்ம அங்கே கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் சிம்மம், இதற்கும் நெருப்பு தத்துவத்தை தான் நம்ம கொடுத்துருக்கோம். சிம்மத்துக்கு நெருப்பு, அதனால் நேர்மை, நேர்மை மாதிரி நெருப்பு மாதிரி நேர்மையாக இருந்து எல்லாமே கொஞ்சம் கோபத்தை காமிக்கக்கூடிய நேர்மையாக இருக்கணும், கொஞ்சம் கோபத்தை காட்டக்கூடிய ஒரு நெருப்பு, அதாவது தீபம் அப்படின்னு நாம் இங்கே எடுத்துக்கலாம். காட்டு தீக்குள்ள நெருப்புக்கும் இங்கே தீபத்துக்குள்ள அந்த நெருப்பு தத்துவத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. கன்னிராசி நிலம், நெருப்பு, சிம்மம், நிலம், கன்னிராசி. அதுவும் பார்த்தீங்கன்னா கன்னிராசி அந்த பெண் அந்த உருவத்தை வந்து அந்த கையில் விளக்கு வைத்தது போல் அந்த ஒரு பெண் உருவம் அதுதான் கன்னிராசியுடைய ஒரு உருவ தத்துவம். அதற்கு அந்த நிலம் பொறுத்து இருக்கக்கூடிய ஒரு பெண் அப்படின்ற ஒரு அமைப்பு அந்த கன்னிராசிக்கு அமையுது. அதுக்கடுத்தது துலாம் தராசு, அந்த காற்றில் அது மேலும் கீழே போகிற மாதிரி அந்த காற்று தத்துவம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா துலாம் அந்த வீட்டுடைய அதிபதி சுக்கரன், இருந்தாலும் காற்று தத்துவம், மேலே நிலத்தத்துவம், சுக்கரனுக்கு நிலத்தத்துவம் வருது ரிஷபத்துக்கு. அங்கே நிலம் என்னும் பொழுது அங்கே பொறுத்து இருக்கக்கூடிய ஒரு தன்மை, இங்கே காற்று என்னும் போது எல்லா விஷயங்களும் தெரிந்திருக்கிறோம். ரிஷபத்தை விட பல விஷயங்கள் தெரிந்து வெளி வட்டாரத்தில் வாழக்கூடியவர் அவர். மேனேஜ்மெண்ட், ரிஷபம் என்பது மேனேஜ்மெண்ட் மாதிரி அந்த ஒரு வட்டத்துக்குள்ளேயே கொஞ்சம் இருக்கக்கூடிய, ஆனால் துலாம் அந்த வட்டத்தை தாண்டி வெளியே வரக்கூடிய ஒரு அமைப்பு கொண்டது ராசி, அதுதான் காற்று தத்துவம். வெளியே கொஞ்சம் வெளியே வந்துடும். நிலம் என்பது அது ஒரே இடத்துல இருந்து ஒரே இடத்தை கட்டிக்காக்கூடிய அமைப்பு ரிஷபத்துக்கு இருக்கு. இதுதான் ரிஷபத்துக்கும் துலாமுக்கும் உள்ள வித்தியாசம். மிதுனத்துக்கும் கன்னிக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா மிதுனம் அது புதன் காற்று தத்துவம், எல்லா தகவலும் வெளியில் பரவக்கூடியது. ஆனால் கன்னி அப்படி கிடையாது, வீட்டுக்குள்ளேயே வீட்டு நிர்வாகம் அப்படின்ற மாதிரி வந்துடுது, ஏன்னா நிலம் கன்னி ராசி. அதே போல் விருச்சிகத்துக்கு போவோம். விருச்சிகம் நீர் தத்துவம் பார்த்தீங்கன்னா தேல். இங்கே கடகத்துக்குள்ள நீருக்கும் விருச்சிகத்துக்குள்ள நீருக்கும் வித்தியாசம் இருக்குது. கடகத்தில் உள்ள நீர்
அன்பான தூய்மையான நீர், அந்த நண்டுன்னு சொல்லி சுத்தமான நீரில் இருக்கக்கூடிய அந்த நண்டும் வந்து அந்த விஷமற்ற ஒரு உயிரினம் தான் அந்த நண்டு. ஆனால் தேள் வந்து கொஞ்சம் விஷம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா. அப்போது நீர், அதாவது அந்த நீர் என்பது விஷ நீர் மாதிரி, விஷ நீர் தான் கிட்டத்தட்ட அந்த விருச்சிக ராசி தன்மைக்கு ஏற்ப அந்த நீர். ஆக இங்கே இருக்கிற நீர் வந்து விஷ நீர் மாதிரியான ஒரு அமைப்பு, ஒரு கடுகடுப்பான ஒரு அமைப்பு. கடகத்துக்கு உள்ள நீருக்கும் விருச்சிகம் உள்ள நீருக்கும் ஒரு வித்தியாசம். அதே போல் மேஷம் நெருப்பு தத்துவம், விருச்சிகம் நெருப்பு தத்துவம். மேஷம் வந்து செவ்வாய் அதிபதி, இங்கே விருச்சிகம் செவ்வாய் அதிபதி. மேஷம் நெருப்பு தத்துவம், விருச்சிகம் நீர் தத்துவம். பாருங்கள், அங்கே காட்டு தீ நெருப்பு தீ தான் பற்றிக்கிட்டு எரியற மாதிரி, ஒரு நெருப்பு அதிகமாக தீ விட்டு எரியும்படியான ஒரு அமைப்பு அங்கே. ஆனால் விருச்சிகத்தில் வந்து நெருப்பு கிடையாது, விஷ நீர், சுடுநீர். அந்த சுடுநீர் அப்படி கொதிக்கிறது, அந்த செவ்வாய், இந்த செவ்வாய் வந்து விஷ நீர், இந்த தண்ணி கொதிக்கும். இது வந்து நெருப்பு கிடையாது, நீர், சுடுநீர் அப்படின்னு எடுத்துக்கலாம். சுடுத்த ஒரு மனிதருக்காக இதை கொண்டு போய் உள்ள பொருத்த வேண்டாம், ராசிகளை புரிஞ்சு கொள்வதற்காக தான் இதை நம்ம சொல்லிட்டு இருக்கிறேன். அதுக்கடுத்து தனுசு எடுத்துக்கணும். குரு வீடு நெருப்பு, நான் ஏற்கனவே போன பதிவில் சொன்னது போல் இவர் கொஞ்சம் அதிகமாக கோவப்படுறார். காரணம் நெருப்பு தத்துவம், தனுசு நெருப்பு தத்துவம். மீனம் நீர் தத்துவம், நெருப்பு நிலம் காற்று நீர், நாலாவது மீனம் வந்து நீர் தத்துவம். அப்போ அங்கே இந்த குரு சாந்தமாக இருந்தாலும் நெருப்பு கொஞ்சம் வர்றதுனால கொஞ்சம் கோபம் அதிகமாக, கண்டிப்பாக அதிகமாக வரும். ஆனால் அங்கே மீனம் பார்த்தீங்கன்னாக்கா நீர் தத்துவன்றதால் கொஞ்சம் அன்பு கலந்துருக்கும், ரொம்ப கண்டிப்பாக அதிகமாக இருக்காது. இன்னும் கேட்டால் தனுசு, இப்போ முனிவர் பார்த்தீங்கன்னாக்கா இவர் கொஞ்சம் கோபம் வந்தால் சாபமே கொடுத்துருவார் தனுசு, அந்த மாதிரி ஒரு அமைப்பு. ஆனால் மீனம் அது சாபம்லாம் கொடுக்காது, அது வந்து பக்குவமாக எல்லோரையும் வழிநடத்தி சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. தனுசுக்கும் மீனத்துக்கும் உள்ள வித்தியாசம், இரண்டும் மிக உன்னதமான ஒரு ராசிகள். இருந்தாலும் அவங்களுக்குள்ள இவர் கொஞ்சம் கோபம், அவர் கோபம் கிடையாது, குறைவு மீனத்திற்கு. சரி, அடுத்ததுக்கு வருவோம். நிலம், மகரம் வந்து நிலத்தத்துவத்தை குறிக்கக்கூடிய ஒரு ராசி. இப்போ பார்த்தீங்கன்னா சனி பகவான் அந்த வீட்டதிபதி, உழைப்புன்னு நான் சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே போன பதிவில். இப்போ சனி பகவான் உழைப்பு, நிலம் உழைப்பு, நிலம் அதாவது போல் நிலம் போல் பொறுத்து பொறுத்திருந்து நல்லா உழைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. நின்று நிலைத்து கடைசி வரைக்கும் உழைத்து உழைக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொண்ட ராசி தான் மகரம். அதுக்கப்புறம் கும்பத்துக்கு வருவோம், அதுவும் சனிபகவான் அதிபதி. அவர் வந்து உழைத்தவர்களை, உழைக்கவர்கள் ஒரு மேனேஜ்மெண்ட் சூப்பர்வைசர்னு சொன்னோம் இல்லையா. அங்கே காற்றுன்னு ஒன்று வருது பாருங்கள். ஸோ எல் அது வந்து ஒரே இடத்துல நிற்காது, நாலு இடத்துக்கும் போகும், ஒரே இடத்துல உழைக்காது, வேறு இடத்துல போகிறது அங்கேயும் போகிறது. இந்த மாதிரி ஒரு தகவல் தொடர்பு, இவங்கள வேலை வாங்குறது, அவங்கள போய் அங்கே வேலை வாங்குறது, இந்த மாதிரி ஒரு அமைப்பு கொண்டவாறு ஒரு இமேஜினேஷன் தான் கும்பராசி. புரியுங்களா. இப்போ மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம் விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், இந்த 12 ராசிகளுக்கான பஞ்சபூத தத்துவங்களை நம்ம பார்த்தோம். நெருப்பு நிலம் காற்று நீர், நெருப்பு நிலம் காற்று நீர், நெருப்பு நிலம் காற்று நீர், இதை மாதிரி ஒவ்வொன்றாக மேஷம் முதல் போட்டாலே உங்களுக்கு அந்த தத்துவங்கள், ஒவ்வொரு ராசிக்கு தத்துவம் வந்துடும். ஆகாயம் வந்து குறிப்பிடப்படவில்லை, ஏனென்றால் இந்த அனைத்துமே ஆகாயத்தில் தான் உள்ளது அப்படின்ற ஒரு தத்துவம் அடிப்படையில் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ஒரு மெமரி, ஒரு ஞாபகத்துக்காக, அடிப்படை மாணவர்கள் ஞாபகம் வைத்து வைப்பதற்காகத்தான் இந்த குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்லிட்டுருக்கிறேன். அப்போ நெருப்பு ராசிகள் எது எது வருது? மேஷம், சிம்மம், தனுசு, திரிகோண ராசிகள். நெருப்புக்கு திரிகோண ராசிகள் நெருப்பு தத்துவத்தில் வரும், நிலத்துக்கு திரிகோண ராசிகள் நிலத்தத்துவத்தில் வரும், காற்று எந்த ராசி சொல்கிறோமோ அதுக்கு திரிகோண ராசியும் காற்று தத்துவத்தில் வரும், நீர் ராசின்னு முதல்ல எதை சொல்லணுமோ அதுக்கு திரிகோண ராசிகள் நீர் தத்துவத்தில் வரும். ஏன்னாக்கா இருக்கிறதுல 12 ராசி, 4 பிரித்தால் 3 ராசிகள் வந்துடும் இல்லையா. அப்போ அது திரிகோணம், 1 5 9 சொல்லுவோம். இப்போ மேஷம், சிம்மம், தனுசு நெருப்பு தத்துவ ராசிகள், நிலத்தத்துவ ராசிகள் ரிஷபம், கன்னி, மகரம், காற்று தத்துவ ராசிகள் மிதுனம், துலாம், கும்பம், நீர் தத்துவ ராசிகள் கடகம், விருச்சிகம், மீனம். இப்போ இந்த நெருப்பு தத்துவ ராசிகளை வித்தியாசத்தை பாருங்கள். மேஷம் அதிபதி செவ்வாய், நெருப்பு காட்டு தீ, பத்துச்சுன்னா சரராசி நேர்க்க சொல்லியிருக்கோம் இல்லையா, சரராசி பத்துச்சுன்னா படப்படப்பட போயிட்டே இருக்கும், அடித்து தள்ளிக்கிட்டே போகும். அது கோபம் வந்தாலும் சரி, கோபம் வந்ததுன்னா அந்த முரட்ட ஆடு மாதிரி தான், செம்மறி இடம்பெயர், அது முட்டி தள்ளிட்டு போயிட்டே இருக்கும், கோபம் அடக்கவே தெரியாது அதுக்கு. இருந்தாலும் நேரடியாக எதிர்த்துடும், எது வந்தாலும் நேரடியாக எதிர்க்கக்கூடிய ஒரு சக்தி தான் அந்த மேஷம்.
சிம்மத்துக்கு வாங்க, அதிபதி சூரியன் நேர்மைன்னு சொல்லியிருக்கிறேன், தீபம்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ நெருப்பு தத்துவத்திலே வந்திருக்குது. ஸோ நியாயமான அதாவது நேர்மையான எல்லாத்தையும் சரியாக வழி நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு சிம்மராசிக்கு புரியுதுல. அங்கே கோபம், இங்கே வந்து நேர்மை, நேர்மையான நெருப்பு, அங்கே கோபமான நெருப்பு. இப்போ தனுசு சாந்தமான நெருப்பு, அப்படியே டைரெக்டாக யாரும் எதிர்க்காது, மனசுக்குள்ளே அதான் அந்த சாபம்னு சொல்ல முடியாது, அந்த கோபத்தை அப்படியே கண்ணில் பார்க்கும்போதே நெற்றிக்கண்ணாலே அப்படியே அந்த எரிக்கிற மாதிரி ஒரு தன்மை தான் தனுசு. அந்தளவுக்கு ஆன்ம சக்தி உடைய ஒரு நெருப்பு தன்மையுடைய தனுசு ராசி. இந்த மூணு ராசிக்கு வித்தியாசம் புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தது நில தத்துவ ராசிக்கு வருவோம். ரிஷபம், கன்னி, மகரம். இப்போ ரிஷபம் அப்படின்னு சொல்லிட்டோம், அந்த வீட்டதிபதி சுக்கரன், ஆசை, அழகு, அது சுகம் அப்படின்ற ஒரு தத்துவத்தில் இருக்க நிலம்னு வேறு சொல்லியிருக்கிறேன். அது பொறுத்திருந்து பொறுத்திருந்து எந்த வேலையும் அதுவும் பார்த்திங்கன்னா நிலம் சொல்லியிருக்கிறோம். அந்த எருது அப்படின்ற ஒரு அமைப்பு உடைய அந்த உருவ அமைப்புடைய நந்தி உருவ அமைப்புடைய ரிஷபராசி. இப்போ பொறுத்திருந்து எதையும் மேனேஜ்மெண்ட் செய்யக்கூடிய, நான் மேனேஜர்னு சொல்வேன் நான் அந்த ரிஷபராசி. மேனேஜ்மெண்ட் பவர், மேனேஜ்மெண்ட் ஸ்கில் யாருக்கு ரொம்ப அதிகம், 12 ராசி பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு மிகவும் அதிகம் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். இதெல்லாம் அந்த ராசிகளை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கும் உள் பலன் சொல்கிறதுக்கு ஆரம்ப நிலைகளாக உங்கள் மனசில் ஒவ்வொரு ராசியை பற்றி இப்படி தான் நம்ம பதிய வச்சுக்கணும் ஒவ்வொன்றும். அப்போ தான் உங்களுக்கு போக போக பலன் சொல்கிறதுக்கு சுலபமாக இருக்கும். இதெல்லாம் அடிப்படை விஷயம் தெரிந்தால் தான் பலன் உங்களால் சொல்ல முடியும். கன்னி ராசி அதிபதி புதன், தத்துவம் நிலம், புதன் படிப்புன்னு சொல்லியிருக்கிறேன், நிலம் ஒரே இடத்துல, அந்த குடும்பம் பெண் அப்படின்றது ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒரு குடும்பத்தை கட்டி காக்கிற அளவுக்கு ஒரு மேனேஜ்மெண்ட்டு, ஒரு தொழில் வேலை செய்கிற இடத்துல ஒரு மேனேஜ்மெண்ட்னா ரிஷபம், ஒரு குடும்பத்தில் ஒரு மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசி. இப்போ கன்னிராசினாலே எல்லாருக்கும் ஒரு புண்டைக்கு வரும் இல்லையா, அது இதுதான். மகர ராசி அதிபதி சனி, உழைப்பு, அதுவும் நிலம். இப்போது பாருங்கள் பொறுத்திருந்து ஒரு அதாவது தொழில் வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு உழைப்பு, மேலே மேனேஜர், ரிஷப மேனேஜர், வெளியே வெளிவட்டத்தில் பிஸ்னஸ் செய்கிற வேலை செய்யக்கூடிய இடத்துல அந்த இடத்துல நின்று உழைக்கக்கூடியது மகர ராசி, சரிங்களா? இந்த ரெண்டு பேரும் வீட்டில் கட்டி காக்கிறது அந்த பெண் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவளோட மனை அந்த தன்மை கொண்டது தான் இந்த கன்னிராசி. அந்த மாதிரி ஒரு தன்மையில் வருது இந்த மூணு ராசிக்கு. ஸோ நிலத்தத்துவ ராசிகள் மூன்று. அதற்கு அடுத்தது காற்று தத்துவ ராசிக்கு வருவோம். மிதுனம், துலாம், கும்பம். மிதுனம் புதன் வெளிவட்ட தகவல் தொடர்புகளை சொல்வது வருவது, எல்லாம் வெளிவட்டத்தில் எல்லாமே தகவல் சேகரிக்கிறது, வெளியே செல்வது போவது வருது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உபயராசின்னு வேறு நம்ம சொல்லியிருக்கிறோம் இல்லையா, அதை மிதுனத்து உபயராசி வேறு. ஸோ தகவல் தொடர்பு செல்வதும் கொண்டு வருவதும் இந்த மாதிரி ஒரு விஷயம் மிதுன ராசி. துலாம் ராசி காற்று ராசி தான், ஆனால் சரம் இது வந்து இந்த இந்த காற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சுக்கரன் சொல்லியிருக்கிறேன். இப்போ சரம் போல் அதாவது தான் சொன்ன நீதி சொன்னால் சொன்னது தான், இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும், அது ஒரு நேர்த்தி, அந்த வகையில் வரக்கூடியது தான் துலாம் ராசி. அடுத்தவர்களை ஏற்றிவிடக்கூடிய ஒரு அமைப்பு கொண்டது தான் அந்த துலாம் ராசி தான். சரி, அதுக்கு அடுத்ததாக காற்று தத்துவத்தை குறிக்கக்கூடிய ராசி கும்பராசி. இப்போ கும்பராசி அதிபதி சனி பகவான் பார்த்திங்கன்னா தொழிலா சூப்பர்வைசர் அப்படின்ற ஒரு உங்களுக்கு புரியறதுக்காக நான் அதை சொல்லியிருக்கிறேன். ஸோ அங்கே வந்து காற்றுன்னு வருது இல்லையா, அப்போ காற்று மாதிரி தொடர்ந்து நாலா பக்கமும் சென்று எல்லோரையும் சிறப்பாக கொண்டு வருது. இதுதான் மிதுனம் துலாம், அதாவது மிதுனம் காற்று ராசி படிப்பு விஷயத்தில், கல்வி தகவல் தொடர்பில், இங்கே அழகு நேர்த்தி அப்படின்ற விஷயத்தில் துலாம் சரியாக எல்லாத்தையும் நேர்த்தியாக டேலண்டாக செய்யக்கூடிய அமைப்பு. அங்கே வேலை ஆட்களை டேலண்டாக மிக சிறப்பாக கொண்டு செய்யக்கூடிய அவங்களுடைய தகவல் தொடர்பு, அதை பற்றிய விஷயங்களை வெளிப்பட்ட தகவல் தொடர்பு அப்படின்றத கும்பராசி அப்படி எடுத்துக்குது. இதுதான் பாருங்கள் வெளிவட்டத்தில் ஒரு உயர்ந்தவர், வெளிவட்டத்தில் உழைக்கக்கூடிய வர்க்கம், இன்னொன்று நடுவில் இருக்கிறவர் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நேர்த்தி, குடும்ப பொறுப்பு அப்படின்ற மாதிரி வருது. இதுதான் தத்துவம், ஒவ்வொரு ராசிக்கும் உள்ள அந்த நுணுக்கமான தத்துவங்கள். நீர் தத்துவங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், கடகம் சுத்தமான நீர், அதிபதி சந்திரன் அன்பு, அன்பை பொழிகிறது. இன்னும் சரராசி பிரதிபலன் பார்க்காமல் அன்பை சரம் மாதிரி பொழிவது, பிரதிபலன் எதிர்பார்க்காது, வேறு எதையும் எதிர்பார்க்காது, அதுதான் கடகராசி. விருச்சிகம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்திர ராசி, விஷம் கொண்டது, செவ்வாய் கொஞ்சம் கோபம் கொண்டது, போதாததுக்கு நீர் தத்துவம் வேற, அப்போ விஷ நீர். இப்போ இந்த அடிப்படையில் விருச்சிகம் பார்த்தீங்கன்னாக்கா அன்பை வெளிப்படுத்த முடியாது, அதால்
உள்ளுக்குள்ள நிறைய அன்பு இருக்கும், வெளியில காமிச்சிக்க முடியாது. ஏன்னா வெளியில வரும்போது பார்த்து அது விஷமா தான் வெளியே வருது. மற்றவங்களுக்கு இவங்களோட அன்பே கசப்பா தான் தெரியற மாதிரி அவங்களுடைய அமைப்பு அப்படி இருக்கு. விருச்சகராசி கடகம் அன்பு காட்டுதுன்னா எல்லாருமே ஏத்துக்குவாங்க. அதே விருச்சகம் அன்பு காட்டுதுன்னா அது அன்பு கோபமா காமிச்சிடும். இந்த கோபம் இடத்துல, கோபம் உள்ள இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது விருச்சகத்துக்கும் பொருந்தும். சரி, அடுத்த நீராசி மீனம். குரு அதிபதி சாந்த குணம் அமைப்புள்ள ஒரு ராசி, நீர் தத்துவம், உபய ராசி. அதனால் அன்பை பொழிவது, அதாவது பார்த்தீங்கன்னா அன்பு அந்த அருள் வழங்குவது, அருள் பெறுவது, சாந்தமாக எல்லோரையும் வழி நடத்துவது, இந்த மாதிரி ஒரு தத்துவ ராசி தான் மீன ராசி. ஸோ நெருப்பு, நிலம், காற்று, நீர் இவை அனைத்தும் அந்த ஆகாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு ராசி. இந்த ராசி தத்துவங்களுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த தத்துவங்கள் எல்லாம் தான் அந்த ஜென்ம ராசின்னு சொல்லுவோம் இல்லையா. சந்திரன் என்ற சந்திரன் ஒருவருடைய ஜாதகத்தில் சந்திரன் எங்கே இருக்குதோ அதுதான் அவருடைய ஜென்ம ராசி. அந்த ராசிக்கு உண்டான தத்துவங்கள் தான் இப்போ நான் சொல்லியிருக்கிறேன். இப்போது ஓரளவுக்கு அவங்க அடிப்படை இந்த ஜாதகர் இப்படி தான் இருப்பார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம பலன் சொல்கிறதுக்கு மிக சுலபமாக இருக்கும். அதுக்காக தான் இவ்வளோ நேரம் நாம் இந்த விஷயங்களை உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கிறேன். உங்களுக்கு நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஜாதக பலனில் நுழைவதற்காக இந்த அடிப்படை ஞானங்களாம் கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும். அதற்காக தான் இந்த பதிவு. இதற்கு முந்தையதெல்லாம் நாம் சொன்னோம் இல்லையா, சரம் சிரம் உபயம், கிரகங்களுடைய ஆட்சி வீடுகள், அந்த ராசிகளுக்கு ஏன் இவர்கள் ஆட்சியாளராக இந்த கிரகம் அதிபதியாக வந்தது, இதுக்கெல்லாம் இன்றைய அடிப்படை 1, 2, 3 பதிவு விட்டுருக்கிறேன். இது 4வது பதிவு. மற்ற 3 பகுதி பார்க்காதவர்கள் அதையும் பார்த்து தெளிவு செய்துக்குங்க. இதுதான் இப்போ ஆரம்ப ஸ்டேஜ்லேருந்து கொண்டு போகிறேன். அந்த அடிப்படை 1, 2, 3, 4 ஆரம்ப ஸ்டேஜ்லேருந்து படிப்படியாக இனிமேல் செல்லும். நடுவில் சில குறிப்புகளும் வேறு ஒரு பகுதிகளும் வரும், சரிங்களா. தொடர்ந்து வீடியோவில் பாருங்கள். இது முக்கியமாக ஜோதிடம் படிப்பவர்களுக்கு. இப்போ என்கிட்ட மதுராந்தகம் மையம் திருவண்ணாமலை மையத்தில் என்னிடம் படிக்க மாணவர்களுக்கும் இந்த கருத்தெல்லாம் வகுப்பில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறேன். அதனுடைய ஒரு சுருக்கம் தான் இங்கே சொல்லியிருக்கேன். எல்லா விஷயமும் இதில் சொல்ல முடியாது, இருந்தாலும் உங்களை ஒரு நிலைக்கு கொண்டு வர முடியும். ஏற்கனவே என்னிடம் படிக்க மாணவர்கள் அல்லது புத்தகங்கள்லாம் படிக்க மாணவர்களுக்கு ஒரு தெளிவுக்காக தான் இந்த வீடியோ போகுது. அடிப்படை விஷயம், பல விஷயங்கள் நிறைய பேர் நிறைய விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க, ஆனால் அடிப்படை விஷயங்களை நம்ம தெளிவாக சொல்லிட்டாலே பெரிய விஷயங்களை பலன் சொல்கிற முறை உங்களுக்கு தானாகவே வந்துடும்ங்கிறது என்னோட கருத்து. ஆகினால அடிப்படை விஷயத்தை தெளிவாக இனி வரும் வீடியோங்களை இன்னும் மேலும் மேலும் நிறைய அடிப்படை தகவல்கள் உங்களுக்கு வழங்கப்படும். இன்னும் 4-5 மாதங்கள் அப்படி தொடரும். தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம். குருவே சரணம்.